தையல் வீடியோக்களை காண நமது தையல் கலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்தவும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் அம்பர்லா ஸ்கர்ட் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்கர்ட் குழந்தைகளுக்கானது, ஒன்று இல்லாட்ட 1.5 வயசு பிள்ளைகளுக்கு கரெக்டான அளவுக்கு நான் தைக்கேன். இந்த ஸ்கர்ட்டுகளை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்களே கூட்டி தைக்கலாம். ஃபஸ்ட்டு பாவடை தைக்க வேண்டிய துணியை 4 மடிச்சு வைக்கணும். 2 மடிப்பு இருக்கக்கூடிய பக்கத்துலேருந்து 5 இன்ச்சு இடுப்பு சுற்றளவு நான் குறிக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் குறிச்சிக்கோங்க. பாவடைக்கு உயரம் 12 இன்ச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 12 இன்ச்சியை கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு குறித்து வளைச்சி கோடு போடணும். இதை வெட்டும்போது இடுப்பு சுற்றளவில் உள்ள 5 இன்ச்சை லைட்டாக வளைச்சி வெட்டணும். இது 1 பீஸ்லேயே வெட்டக்கூடிய அம்பர்லா கட்டிங். நாலு இன்ச் அகலத்தில் இந்த துணியை எடுத்துருக்கோம். ஸ்டார்டிங்கில் லைட்டாக மடித்து வச்சு தைக்கணும். தைக்கும்போது சுற்றி வச்சு தைக்கணும். அடுத்து இந்த மடித்த பக்கத்தையும் இந்த துணியையும் சேர்த்து வச்சு தைக்கணும். இதுக்கு 1 இன்ச் அகலத்தில் உள்ள எலாஸ்டிக் நான் எடுத்துருக்கேன். இதுக்கு நீளம் 14 இன்ச் எடுத்துருக்கேன். இதை 2 மடித்து வச்சு சேர்த்து தைக்கணும். 2 தையல் போட்டுன்னா அது பிரியாமல் இருக்கும். இந்த எலாஸ்டிக்கை பாவடைக்க துண்டு துணிக்கு மேலே வச்சு இந்த துண்டு துணியை மடித்து வச்சு தைக்கணும். தைக்கும்போது எலாஸ்டிக்கை நல்லா இழுத்து இழுத்து தைக்கணும். அடுத்து பாவடைக்கு கீழ் பாகத்தை நம்ம மடித்து தைக்கணும். இந்த பாவடைக்கு கீழ் பாகத்தில் நான் டிசைன் வைக்கிறதுக்காக லேஸ் வைக்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வைக்க தேவையில்லை. இந்த கோல்டன் கலர் லேஸை ஸ்டார்டிங்கில் லைட்டாக மடித்து வச்சு தான் தைக்கணும். அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும். இந்த லேஸுக்கு 2 பக்கமும் தைக்கணும். நம்ம இந்த ஸ்கர்ட்டை இப்போ சரியாக தைச்சி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.